ரமணான் புனித ரமணான் ரமணான் புனித ரமணான் ரமணான் புனித ரமணான் ரமணான் புனித ரமணான் இதயமெல்லாம் கணிந்து பணிந்து இறை உணர்வில் சிறந்த மாதம் ரமணான் புனித ரமணான் ரமணான் புனித ரமணான் குணமும் இரக்க மனமும் மணந்த மாதம் நல்ல தியாக உணர்வும் நியாய குணமும் சிறந்த மாதம் ஈகை குணமும் இரக்க மனமும் மணந்த மாதம் நல்ல தியாக உணர்வும் நியாய குணமும் சிறந்த மாதம் வாகை சூழும் புறானை தந்த மாதம் இந்த வையகமே வியக்கும் நோன்பு வந்த மாதம் பசி என்பதை யாவருக்கும் உணர்த்து மாதம் பசி என்பதை யாவருக்கும் உணர்த்து மாதம் நல்ல பண்புடனே ஜக்காத்தை வழங்கும் மாதம் வாரி வழங்கும் மாதம் ரமணான் புனித ரமணான் ரமணான் புனித ரமணான் இந்த புனிதமான ரமலானுடைய நாட்களை முன்னிட்டு 18வது ஆண்டாக நமது எழுச்சி தமிழர் தோழர் திருமாவளவன் அவர்களோடு அதிகாலை உணவு உண்டு நோன்பு நோற்றோம். அந்த நிகழ்வோடு இன்றைய உலகளாவிய நிகழ்வுகளையும் குறிப்பாக இந்தியாவினுடைய நிலைப்பாட்டையும் மிக தூர நோக்கோடு பரிமாறிக்கொண்டோம். இன்று இந்தியாவில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய அதிலேயும் குறிப்பாக சிறுபான்மை மக்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய நெருக்கடிகளை எல்லாம் மிக ஆழமாக விவரித்து இந்த அதிகாலை வேளையிலே தோழர் எழுச்சி தமிழரோடு மார்க்கம் படித்த உலமா பெருமக்கள் பகிர்ந்து கொண்டது நாட்டுக்கும் நல்லது வியக்கும் என்ற எண்ணத்திலே தான் அது பரிமாறப்பட்டது. மேலும் எழுச்சி தமிழர் அவர்களுடைய வார்த்தைகளிலிருந்து எங்களுக்கு கிடைக்கப்பட்டது மிக ஆறுதலான வார்த்தையாக இருந்தது. இந்த நாடு மதசார்பற்ற நாடு, அது எந்த வகையிலேயும் எல்லா சக்திகளும் ஒருங்கிணைந்து அதை காப்பாற்றுவோம். அந்த காப்பாற்றக்கூடிய நிகழ்வு வருகின்ற 2024 பாராளுமன்ற தேர்தலில் கண்டிப்பாக ஒழிக்கும் என்ற ஒரு உறுதியும் இந்த அதிகாலை வேளையில் எடுக்கப்பட்டது. இந்த எண்ணத்தில்தான் நமது எழுச்சி தமிழர் அவர்கள் தொடர்ந்து ஒவ்வொரு வருடமும் 5 நோன்புகளை நோற்று அது இறுதியிலே அதை இஃப்தாருடைய விழாவாக கொண்டாடி மகிழ்கின்றோம். வாழ்த்துக்கள். அஸ்ஸலாம். அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, ரமலானில் இஃப்தார் என்பது இந்த அரசியல் உலகிலே ஒவ்வொரு கட்சியை சார்ந்தவர்களும் இஸ்லாமியர்கள் ஏற்பாடு செய்யக்கூடிய இஃப்தார் விருந்திலே தலைவர்கள் வந்து கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பிப்பார்கள். அந்த நிகழ்ச்சியிலே இஸ்லாமியர்கள் நோன்பிருப்பார்கள். வரக்கூடிய தலைவர்கள் வயிறு முட்ட உணவு உண்டு விட்டு வந்து கஞ்சியும் குடிப்பார்கள். இப்படித்தான் அரசியல் நடைமுறை இருந்தது. இந்த அரசியல் நடைமுறையை, இந்த அரசியல் பழக்கத்தை, இந்த அரசியல் வழக்கத்தை தலைகளாக புரட்டி போட்ட ஒரு மாபெரும் தலைவன் எங்களது எழுச்சி தமிழர் அவர்கள். அவர் தானும் நோன்பிருப்பதோடு
அந்த இஃப்தாரிலே நோன்பு இருக்கக்கூடிய நோன்பாளிகளுக்கு தன்னுடைய கட்சியின் சார்பாக இஃப்தார் விருந்து அவர் அளித்து, விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக தொடர்ந்து ஒரே ஒரு நாள் என நோன்பிருக்க துவங்கிய தலைவர் அவர்கள் இன்று 18வது ஆண்டாக 5 நாட்கள் நோன்பிருந்து ஒவ்வொரு நாளும் ஒரு ஆளுமைகளோடு சகர் உணவு இருந்தி கலந்துரையாடல் செய்து சும்மா ஒரு அனுபவ ரீதியாக ஜாலியாக இருக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக இல்லாமல் மக்களினுடைய, ஒடுக்கப்பட்டவர்களுடைய, சிறுபான்மைகளுடைய எதிர்கால சிந்தனைகளை, தொலைநோக்கு பார்வைகளை அலசி ஆராய்ந்து, ஒவ்வொரு தலைவர்களோடும் அலசி ஆராய்ந்து நல்ல முடிவுகளை எடுத்து அரசியலை நகர்த்தி கொண்டு செல்லக்கூடிய ஒரு மாபெரும் அரசியல் தலைவர் எங்களது எழுச்சி தமிழர் அவர்கள். அவரோடு இந்த ஆண்டிலும் நாங்கள் முதல் நாளாக 18வது ஆண்டிலே சகர் இருந்து அவரோடு உணவருந்துவிட்டு இந்த நேரத்திலே உங்களுக்கெல்லாம் அந்த சிறப்பான ஒரு தகவலை, இந்த ஆண்டும் அவர் நோன்பை தொடர்கிறார் என்ற அறிவிப்பை உங்களுக்கு அறிவிப்பதிலே எல்லோரும் பெரும் ஊகை கொள்கிறோம், பெரும் மகிழ்ச்சி கொள்கிறோம். எங்களின் உள்ளத்திலே பேர் ஆனந்தம். எல்லோரும் அவரோடு இந்த வருடம் நடக்கக்கூடிய 5 சகர்களிலும் 5 இஃப்தாரிலும் கலந்து கொண்டு உணவை மட்டும் மதிக்காமல் இஸ்லாமியர்களின் உணர்வை மதிக்கக்கூடிய ஒரு மாபெரும் தலைவனை வாழ்த்தி அவரோடு கரம் கோர்த்து நம்முடைய அரசியல் பயணம், கருத்தியல் பயணம் தொடர்வோம் என்று வாழ்த்துக்கள் கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்று விடுதலை சிறுத்தைகளின் முதல் நாள் சகரில் கலந்தது மகிழ்ச்சியாக தருணமாகவும் உள்ளது, நல்ல அனுபவமாகவும் உள்ளது, அருமையாக உள்ளது. நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக இஸ்லாமிய ஜனநாயக பேரவை ஒருங்கிணைக்கும் 18ஆம் ஆண்டு எழுச்சி தமிழரோடு நோன்பு இருக்கக்கூடிய இந்த முதல் நாள் நிகழ்வில் நாங்கள் அனைவரும் சிறப்பான முறையில் இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்து அனைவரும் தொழுது முடித்துவிட்டு இன்று சிறப்பாக இந்த நிகழ்ச்சியை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இதேபோல் தலைவர் அவர்கள் இந்த 18ஆம் வருடம் 5 நாள் நிகழ்வாக ஒரு நாள் 2 நாள் என்று இல்லாமல் தொடர்ந்து 5 நாட்களாக தொடர்ந்து எங்களோடு நோன்பு இருக்கக்கூடிய ஒரு உன்னதமான தலைவர் எழுச்சி தமிழர்கள் என்று கூறி அவரோடு நாங்கள் பயணிப்பதில் மிகவும் பெருமை அடைகின்றோம். இதே போன்று கடைசி நிகழ்வாக 15ஆம் தேதி அன்று மைய நிகழ்ச்சியாக ஃபைஸ் மஹாலில் நடைபெறக்கூடிய இந்த நிகழ்வில் அனைவரும் கலந்து கொண்டு இந்த இஸ்லாமிய ஜனநாயக பேரவை ஒருங்கிணைக்கக்கூடிய இந்த நிகழ்வை சிறப்பாக வழிநடத்தி செல்ல வேண்டும் என்று நம்முடைய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக இஸ்லாமிய ஜனநாயக பேரவை நிர்வாகிகள் அனைவரையும் கேட்டுக்கொண்டு இஸ்லாமிய தோழர்கள் அனைவருக்கும் எங்களுடைய இந்த நோன்பு பெருநாள் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு விரைவு பெறுகிறேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த வருடம் ரமலான் மாதத்தின் நோன்பினை தலைவர் அவர்களுடன் சேர்ந்து நாங்கள் அனைவரும் வைத்து நோன்பு நோற்று சகர் வைத்துள்ளோம். இன்ஷால்லா இந்த வருடம் மட்டும் இல்லாமல் மொத்தம் 18 வருடங்கள் தலைவர் அவர்கள் சேர்ந்து நோன்பு நோற்று கொண்டு இருக்கின்றோம். இன்னும் இன்ஷால்லா அல்லாஹ் நாடினால் இன்னும் பல வருடங்கள் தலைவர்களுடன் நோன்பு நோற்க எங்களுக்கு வாய்ப்பளிக்க எல்லாம் உள்ள இறைவனை பிரார்த்திக்கின்றோம். அது மட்டுமல்லாமல் இந்த சமூகத்தினரை தலைவர் அவர்கள் சேர்ந்து நோம்பு நோற்று நல்ல மகிழ்ச்சி தருணமாக ஆகி இருந்ததுக்கு எல்லாம் உள்ள இறைவனிடம் நன்றி கூறுகின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கதிர் கிடைத்த மாதம் அன்று சங்கையான திருக்குர்ஆன் வந்த மாதம் பாங்குடனே லைலத்துல் கதிர் கிடைத்த மாதம் அன்று சங்கையான திருக்குர்ஆன் வந்த மாதம் ஆன்மீக ஞானம் எல்லாம் உயரும் மாதம் நல்ல மேன்மையோடு உடல் நலம் கிடைக்கும் மாதம் உகப்புடனே 30 நோன்பு நோர்க்கு மாதம் உகப்புடனே 30 நோன்பு நோர்க்கு மாதம்
என்று உன்னதமான வழிகாட்டும் கண்ணிய மாதம் நல்ல புண்ணிய மாதம் ரமணான் புனித ரமணான் ரமணான் புனித ரமணான் பார் போற்றும் பதுர யுத்தம் நடந்த மாதம் தீய பகையை வீழ்த்தி வெற்றி கணியை பெற்ற மாதம் பார் போற்றும் பதுர யுத்தம் நடந்த மாதம் தீய பகை வீழ்த்தி வெற்றி கணியை பெற்ற மாதம் இனிமையான யுத்தார் இருக்கும் மாதம் கெட்ட ஷைத்தானை ஓட ஓட விரட்டும் மாதம் பள்ளிகளெல்லாம் தராவி தொழுதிடும் மாதம் பள்ளிகளெல்லாம் தராவிகு தொழுதிடும் மாதம் அருள் அள்ளி அள்ளி சொருகின்ற அற்புத மாதம் ரஹமத் இறங்கிடும் மாதம் ரமணான் புனித ரமணான் ரமணான் புனித ரமணான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக கடந்த 18 காலமாக ரமலான் மாதத்திலே ஒரு 5 நோன்புகளை நோற்று இஸ்லாமிய சமுதாய மக்களின் உணர்வுகளோடு கலந்து தொடர்ந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் தோழர் தொல் திருமாவளவன் அவர்கள் இதுபோன்ற சஹர் நிகழ்ச்சியும் இஃப்தார் நிகழ்ச்சியிலும் பங்கெடுத்து கொண்டு இஸ்லாமிய மக்களினுடைய தோழர் என்பதை ஒவ்வொரு கட்டத்திலும் நிரூபித்து கொண்டிருக்கிறார். அதற்காக உள்ளபடியே நாங்கள் அவருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த நேரத்திலே நாங்கள் அவரோடு அமர்ந்து நோன்பு வைக்கின்ற அந்த சகர் நிகழ்வை இஸ்லாமிய சமுதாய தலைவர்களெல்லாம் ஒருங்கிணைந்து அவரோடு பங்கேற்றதை மகிழ்ச்சியாக கருதுகிறோம். வெளிச்சம் தொலைக்காட்சி தன்னுடைய 7 ஆண்டிலே அடியெடுத்து வைக்கின்ற அந்த செய்தி மகிழ்ச்சியான செய்தி. இந்த தொலைக்காட்சி ஒடுக்கப்பட்ட மக்கள் சிறுபான்மை மக்களுடைய குரலாக ஓங்கி ஒழித்து கொண்டிருப்பதை நாங்கள் உற்று நோக்கி கொண்டிருக்கிறோம். இந்த பணி மென்மேலும் வளர வேண்டும் தொடர வேண்டும் என்று வெளிச்சம் தொலைக்காட்சியை நாங்கள் வாழ்த்துகிறோம். நன்றி. கொடுத்ததற்கே நன்றி சொல்ல முடியவில்லை இன்னும் இதில் அடுத்தடுத்து கேட்பதற்கு அஞ்சுதே என் உள்ளும் நீ கொடுத்ததற்கே நன்றி சொல்ல முடியவில்லை இன்னும் இதில் அடுத்தடுத்து கேட்பதற்கு அஞ்சுதே என் உள்ளும் யா அல்லா யா அல்லா சுபஹானல்லாஹ் யா அல்லாஹ் யா அல்லாஹ் கொடுத்தாய் அதில் பிறந்து வளரும் போது பாதை தவறிடாமல் காத்தாய் பிறக்கும் போது தீன் குலத்தில் பிறக்கும் பேரு கொடுத்தாய் அதில் பிறந்து வளரும் போது பாதை தவறிடாமல் காத்தாய் மறக்கும் மனித இயல்பில் உன்னை மறந்திடாமல் வைத்தாய் மறக்கும் மனித இயல்பில் உன்னை மறந்திடாமல் வைத்தாய் இனி இறக்கும் போதும் இந்த
வாழ்வு தருவாய். யா அல்லா யா அல்லா சுபஹானல்லா, யா அல்லா யா அல்லா சுபஹானல்லா. நீ கொடுத்ததற்கே நன்றி சொல்ல முடியவில்லை இன்னும், இதில் அடுத்தடுத்து கேட்பதற்கு அஞ்சுதே என் உள்ளம். என் அவசரத்தில் புலம்பி உந்தன் அருளில் என்ன குறையும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த நோன்பு மாதம் மிக சிறப்பாக நகர்ந்து கொண்டிருக்கிறது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் முஸ்லீம்களின் அருமை நண்பருமான தொல் திருமாளன் அவர்கள் வந்து கடந்த 18 வருடங்களாக முஸ்லீம்களுடன் இணைந்து இந்த நோன்பை அனுசரித்து வருகிறார். இந்த வருடத்தின் நோன்பின் மூன்றாவது நோன்பாக அவர் இன்று முஸ்லீம்களோடு சேர்ந்து சஹர் உணவு சாப்பிட்டு நோன்பை தொடர்ந்திருக்கிறார். இஸ்லாமிய பேரவை இந்த சஹர் நிகழ்ச்சி வந்து இஸ்லாமிய ஜனநாயக பேரவையின் சார்பாக நடத்தப்பட்டிருக்கிறது. இது இன்னும் பல ஆண்டுகள் தொடர்ந்து நடக்க வேண்டும் என்றும் இந்த அவையோர் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. எல்லாம் உள்ள இறைவனுடைய பேரருளால் இன்றைய சஹர் உணவு முடித்துவிட்டு நாம் எல்லாம் கூடி நிற்கிறோம். எழுச்சி தமிழர் அவர்கள் தொடர்ந்து 18 ஆண்டுகளாக இஸ்லாமியர்களோடு அவர்களுடைய உணர்வை புரிந்து தன்னால் முடிந்த அளவு முதல் வருடம் ஒரு நோன்பு, தொடர்ந்து 18 வருடங்களாக 5 நோன்புகளை நோற்று கடைபிடித்து வருகிறார். அந்த 5 நாளும் சஹருடைய வேளையிலே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆளுமைகளோடு சந்தித்து கலந்துரையாடி அவர்களோடு உணர்வுகளை பகிர்வதோடு உணவையும் பகிர்ந்து கொண்டு உணவருந்துகிறார். அந்த அடிப்படையிலே இன்று ஊடகவியலாளர்களுடைய சந்திப்பு நடைபெற்றது. ஏராளமான இஸ்லாமிய ஊடகவியலாளர்கள் இன்று கலந்து கொண்டு தலைவரோடு பரஸ்பரம் உரையாற்றி உறவாடி தங்களுடைய உணர்வை வெளிப்படுத்தினார்கள். தலைவரும் தன்னுடைய உணர்வையும் அவருடைய அன்பையும் அனைவரின் மீது வெளிப்படுத்தினார். சிறப்பாக நடைபெற்றது இந்த நிகழ்வு. இதேபோல் ஒவ்வொரு வருடமும் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் தலைவர்களுடன் இறுதி வரை இஸ்லாமியர்களோடு உணர்வை மதித்து எப்படி ஒடுக்கப்பட்ட பாதிக்கப்பட்ட மக்களுக்காக குரல் எழுப்பி கொண்டிருக்கிறாரோ, அதேபோல் சிறுபான்மை மக்களுக்காகவும் சிறுபான்மையினரோட உணர்வை மதித்து இந்த உறவாடல் தொடர்ந்து நடைபெறும். எல்லாம் வல்ல இறைவன் அவருக்கு ஆரோக்கியத்தையும் நீண்ட ஆயுளையும் வழங்கி அவருடைய களப்பணி இந்த நாட்டுக்கு தேவை. அவருடைய களப்பணியை மென்மேலும் இன்னும் ஆரோக்கியத்தோடு செயல்பட வழங்குவானாக என்று துவா செய்தவனாக நிறைவு செய்கிறேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும். எனது தேவை என்ன என்று படைத்த உனக்கு தெரியும், என் அவசரத்தில் புலம்பி உந்தன் அருளில் என்ன குறையும். நாடியதை செய்து காட்டும் நாயகனே அருள்வாய், நாடியதை செய்து காட்டும் நாயகனே அருள்வாய். நபிநாதர் வழியில் எமை நடத்தி கருணை மழை பொழிவாய். யா அல்லா யா அல்லா சுபஹானல்லா, யா அல்லா யா அல்லா சுபஹானல்லா. நீ கொடுத்ததற்கே நன்றி சொல்ல முடியவில்லை இன்னும், இதில் அடுத்தடுத்து கேட்பதற்கு அஞ்சுதே என் உள்ளம். நட்பு
கருணை அழகு குணங்கள் படைத்தாய். உன் அஸ்மாவுல் ஹுஸ்னாவை மனிதனுக்கும் பகர்ந்தாய். அன்பு பாசம் நட்பு கருணை அழகு குணங்கள் படைத்தாய். உன் அஸ்மாவுல் ஹுஸ்னாவை மனிதனுக்கும் பகர்ந்தாய். இன்ப துன்பம் இரண்டிலும் உன் ரஹமத்தையே விரித்தாய். இன்ப துன்பம் இரண்டிலும் உன் ரஹமத்தையே விரித்தாய். அந்த உண்மை தன்னை உணர வைக்க உனது பக்கம் அழைத்தாய். யா அல்லா யா அல்லா சுபஹானல்லா. யா அல்லா யா அல்லா சுபஹானல்லா. நீ கொடுத்ததற்கே நன்றி சொல்ல முடியவில்லை இன்னும். இதில் அடுத்தடுத்து கேட்பதற்கு அஞ்சுதே என் உள்ளம். நீ கொடுத்ததற்கே நன்றி சொல்ல முடியவில்லை இன்னும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. தொடர்ந்து 18வது ஆண்டாக எழுச்சி தமிழர் அவர்கள் 5 நாட்கள் நோன்பு கடைபிடித்து வருகிறார். இஸ்லாமியர்களின் உணர்வுகளை மதித்து ஒவ்வொரு நாளும் ஒரு ஆளுமைகளோடு 5 நாட்கள் 5 சஹர் செய்து 5 இஃப்தார் நிகழ்வுகளையும் கலந்து கொண்டு இஸ்லாமியர்களுடைய உணர்வுகளை மதித்து சிறப்பிக்கிறார். அந்த அடிப்படையிலே இன்று 4வது நாளாக இஸ்லாமிய இலக்கிய கழகத்தினுடைய தலைவர், முஸ்லீம் தொண்டு இயக்கத்தினுடைய தலைவர் அண்ணன் பேராசிரியர் சேமுமு முகமதுலி அவர்கள் இலக்கிய கழக ஆர்வலர்களோடு கலந்து கொண்டு இந்த சகர் உணவு நேரத்தை சிறப்பித்தார்கள். அவர்கள் இன்று அம்பேத்கருடைய பிறந்த நாளும் இருக்கக்கூடிய நிலையை கருத்தில் கொண்டு தன்னுடைய வாழ்த்துச் செய்தியை இந்நேரம் அறிவிக்கிறார்கள். நன்றி. கடந்த 18 ஆண்டுகளாக தொடர்ந்து ரமலான் பெருநாட்களிலே 5 நாட்கள் நோன்பு நோற்று எழுச்சி தமிழர் வாழும் அம்பேத்கர் தோழர் தொல் திருமாவளவன் அவர்கள் தன்னுடைய சமத்துவ சமூக நீதித்துவ பண்பாட்டினை, தான் போற்றுகிற இஸ்லாமிய மரபினை வெளிப்படுத்தி கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். இன்றைய தினம் அவர்களோடு சகர் செய்கிற பேறு இலக்கியவாதிகளுக்கும் சமுதாய பிரமுகர்களுக்கும் கெட்டியது. டாக்டர் அம்பேத்கர் பிறந்த நாள் இன்று. இந்த நாட்டிலே சமத்துவம் நிலைநாட்டப்பட வேண்டும், சமூக நீதி கட்டிக்காக்கப்பட வேண்டும். மிகவும் பிற்படுத்தப்பட்ட இன்னும் தாழ் நிலையிலே இருக்கிற தலித் மக்கள் அத்துணை பேரும் உயர்ந்த நிலையிலே முன்னேறுதல் வேண்டும் என்பதற்காக தன் வாழ்நாளை அர்ப்பணித்த அந்த டாக்டர் அம்பேத்கர் வழியிலே ஒரு எள்முனை அளவு கூட பிறழாது அந்த பாதையிலே இன்றைக்கு வெற்றி நடை போட்டு கொண்டிருக்கிறார் எழுச்சி தமிழர் அவர்கள். அந்த எழுச்சி தமிழர் அவர்களோடு டாக்டர் அம்பேத்கர் பிறந்த நாளில் சித்திரை திருநாளில் அவர்களோடு சகர் செய்த ஒரு பேறு இன்றைக்கு கிட்டியது மிக்க மகிழ்ச்சியை தருகிறது. இந்த நாட்டில் சமூக நீதி நிலைநாட்டப்பட, சமத்துவம் நிலைநாட்டப்பட, அக்கிரமங்களும் அநியாயங்களுக்கும் அடங்காது மறுத்து நின்று எழுச்சியோடு போராடி கொண்டிருக்கிற நம்முடைய வாழும் அம்பேத்கர் எழுச்சி தமிழர் தொல் திருமா அவர்களோடு தோளோடு தோள் கொடுத்து இன்றைய தினம் இஸ்லாமிய சமுதாயமும் பயணித்து கொண்டிருக்கிறது. இந்த பயணம் இறையர்களால் நீடிக்கும். இந்த தமிழகத்தில் மட்டுமல்ல இந்திய திருநாட்டிலே வெற்றியை நிலைநாட்டும், அறம் அல்லாத அனைத்தையும் அகற்றுவதற்கு அரும்பாடுபடும் என்கிற செய்தியை தாழ்மையோடு தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. சொர்க்கத்தின் கதவுகள் திறக்கும் மாதம் அழகு சுந்தர ஹூரூழியின்கள் மகிழ்ந்திடும் மாதம்
சொர்க்கத்தின் கதவுகள் திறக்கும் மாதம், அழகு சுந்தர ஹூரூரியங்கள் மகிழ்ந்திடும் மாதம், நரகத்தின் கதவுகள் மூடும் மாதம், கெட்ட இபுலீசை விளங்கிட்டு தடுக்கும் மாதம், நோன்பு வைத்தோர் துவாக்கள் எல்லாம் ஏற்கும் மாதம். நோன்பு வைத்தோர் துவாக்கள் எல்லாம் ஏற்கும் மாதம், உலகில் தான தர்ம பெருக்கமுடன் ஈத் முபாரக் சொல்லு மாதம், ஈத் முபாரக் சொல்லு மாதம். ரமலான் புனித ரமலான், ரமலான் புனித ரமலான், ரமலான் புனித ரமலான்.